தொழுகை கடமை என்பதை நிறைவேற்றுகிற அளவுக்கு எத்தனையோ பேர் ஜக்காத்து கடமையை நிறைவேற்றதில்லை. நாம் ஆண்டுதோறும் ஜக்காத்து கொடுக்கிற தேதி கூட பல பேருக்கு தெரியாது. ஏதோ ரம்ஜான் வருகிற போது அல்லது இடையிலே எப்போதாவது ஜக்காத்தினுடைய தேதி மனப்பாடம் வேண்டும். டேட் ஆஃப் பர்த் போல, வெட்டிங் டேட்டுகளை ஞாபகம் வைத்திருப்பது போல, உங்களுடைய ஜக்காத்து தேதி அதற்கென்று ஒரு தனியாக கோப்பு, அதற்கென்று ஒரு தனியாக ஃபைல் பராமரிக்கப்பட வேண்டும். ஜக்காத்தினுடைய விஷயத்தில் திருக்குர்ஆன் தொழுகையோடு இணைத்து 20க்கும் மேற்பட்ட இடங்கள், சுமார் 27 இடங்கள்ல தொழுகை கடமை என்பதோடு சேர்த்து ஜக்காத்து கடமை என்பதை சொல்லுகிறது. ஒரு பருது கூட விடாம கரெக்டா தொழுகிற எத்தனையோ பேர் கூட ஜக்காத்து சரியா கணக்கு போட்டு தரது இல்லை. காரணம், தொழுகை அளவுக்கு உள்ள முக்கியத்துவத்தை ஜக்காத்துக்கு கொடுக்கல, ஆனால் அல்லாஹ் கொடுக்கிறார். தொழுகையையும் ஜக்காத்தையும் சேர்த்துத்தான் சுமார் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் அல்லாஹ் பேசுகிறார். தொழுகையோடு சேர்த்து பேசுறாங்கிற வரையும் கொஞ்சம் பெருமைக்குரிய விஷயம், பரவாயில்லன்னு நினைக்கிறோம். ஆனா மறுபக்கம் ரொம்ப மோசமாக சில நேரம் ஷிர்கு குஃப்ரோடு ஜக்காத்து தராதவர்கள் சேர்க்கப்படுகிறார். அது ஒரு ஆபத்தான போக்கு. குர்ஆன் ஆனால் அழுத்தமாக சொல்லுகிறது. ஒரு வசனம், குர்ஆனுடைய வசனம் கேளுங்கள். இணை வைக்கக்கூடிய மக்களுக்கு கேடு உண்டாவதாக எப்படிப்பட்ட இணை வைப்பவர்கள் என்றால், ஜக்காத்தை சரியாக தருவதில்லை, வகுப்பில்லாதிகும், இவர்கள் மறுமை விஷயத்தில் கூட நிராகரிப்பவர்கள். குர்ஆன் முதன்முறையாக ஷிர்க் செய்பவர்களையும் ஜக்காத்து கொடுப்பாத கொடுக்காதவர்களையும் ஒரு தட்டில் வைத்து பார்க்கிறது. வேறு ஏதாவது பாவங்கள் என்றிருந்தால் கூட பரவாயில்லை, ஷிர்க் என்கிற இணை வைக்கிற குற்றத்தை ஒரு பக்கம் பேச, அந்த இணை வைப்பு குற்றத்திற்கு விளக்கமாக வரக்கூடிய வசனத்தில் அல்லது ஜக்காத் யாரு ஜக்காத்தை தரலையோ அவர்கள் என்று இணை வைப்பிற்கு விளக்கம் தருகிறார் என்றால், ஜக்காத்து கொடுக்காதவர்கள் காபிர்கள் என்று முட்டையாக சொல்ல முடியாவிட்டாலும் கிட்டத்தட்ட காபிர்களுடைய ரேஞ்சுக்கு குர்ஆன் அவர்களை வைத்து பேசுவது என்பது ஜக்காத்து கொடுக்காதவர்கள் விஷயத்தில் மிகவும் ஆபத்தான வார்த்தை அது. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் பிடிவாதமாக வசூலித்தார்கள். நாயகத்தினுடைய வஃபாத்திற்கு பின்னாலே ஜக்காத்தை அதே பிடிவாதத்தோடு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வசூலித்தார்கள். நாயகன் தான் போயிட்டாங்கல்ல, நம்மள்கிட்ட இருந்து கொடுப்பா பணத்தை, உன்னுடைய மொத்த கணக்குல இவ்வளவு பர்சன்டேஜ் எங்கிட்ட குடுன்னு கேட்கறதுக்கான உரிமையும் அதுக்கான ரைட்ஸும் வந்து ரசூல்லாவுக்கு இருந்துச்சு. ரசூல்லாவே மூத்தா போயிருந்த, இனி என்ன பெரிய ஜக்காத்தை வசூலிக்கிறதுக்கு ஆள் அனுப்புறதும் கொடுக்கறதும், அபூபக்கர்கிட்ட கொடுக்க வேண்டியது இல்லை என்று தொழுகை என்கிற கடமையை சரியாக நிறைவேற்றிய நிறைய பேர் அபூபக்கரிடம் ஜக்காத்தை வழங்கவில்லை. அப்போதுதான் போர் அறிவித்தார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. காபிர்களோடு முஷ்ரிக்குகளோடு யுத்தம் நடத்துவதை போல் ஜக்காத்து கொடுக்காத முஸ்லிம்கள் மீதும் நான் யுத்தம் நடத்துவேன். நாயகத்தினுடைய காலத்திலே ஜக்காத்து கொடுத்தவர் ஒரு கயிறு அளவுக்கு இப்ப தரலன்னாலும் நான் அதுக்காக அவரோடு போர் தடுப்பேன். நாயகத்தின் காலத்தில் கொடுக்கப்பட்டதில் ஒரு கயிறு கூட இப்போது குறையக்கூடாது. ஜக்காத்தை கொடுக்காதவர்கள் அவர்கள் தொழுகையையும் ஜக்காத்தையும் பிரித்து பார்க்கிறார்கள், நான் போர் தொடுப்பேன் என்று அறிவிப்பு செய்தார்கள். ஒரு அதிரடி அறிவிப்பிற்கு பின்னாலே மீண்டும் ஜக்காத்து வசூல் ஆரம்பமாகிவிட்டது. மிகச்சரியாக ஜக்காத்தை வசூலித்து ஏழைகளை அடையாளம் கண்டு கொண்டுகிற கொடுக்கிற போங்கு அங்கே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலே உருவான. ஜக்காத் பொருளாதார திட்டம் மட்டுமல்ல, இருக்கிற பணத்தை மென்மேலும் உபரி செய்வதற்கான வழி என்று குர்ஆன் சொல்லுகிறது. நம்புபவர்களுக்கு இதில் ஆழமாய் நிறைய செய்தி உண்டு.